என்னி துணிக படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெயின் ஆஃப் ஆரோஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் எஸ்கே வெற்றி செல்வன் அவருடைய இயக்கத்தில் ஜெய், அதுல்யா, ரவி, அஞ்சலி நாயர், வம்சி, கிருஷ்ணா, வித்யா, பிரதீப், மாரிமுத்து, சுனில் ரெட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் எண்ணி துணிக. இந்த படத்துடைய கதை கருவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபாரின் ஒருத்தருக்கு தேவையான டைமண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்கிட்ட இருக்கு. மினிஸ்டர் ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு அப்படிங்கிறனால அந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த நகைக்கடையில் பதிக்க வச்சுறாரு. ஸோ எப்படியா அந்த ஒரு டைமண்ட்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஃபாரினர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேங் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. இவங்களுமே அந்த டைமண்ட்ஸை எடுத்துகிட்டு வரதுக்காக நகைக்கடைக்கு போயிட்டு அங்க வந்து கஸ்டமர்ஸா வந்த ஒரு மூணு பேரை கொலை பண்ணிட்டு அந்த டைமண்ட்ஸை எடுத்துட்டு வந்துடுறாங்க. சோ இறந்து போன அந்த மூணு பேர்ல ஒருத்தர் வந்து ஜெய்க்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களா இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்டர் வந்து போலீஸோட சப்போர்ட்டோட தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெய் அவர்கள் வந்து இவங்களை கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. சோ எப்படி இவங்க வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஒரு கேங் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மொத்த கதையே. சோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்ற அளவுக்கு எல்லாம் எது இல்ல. ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்புறம் ஜெய், அதுல்யா, ரவி இவங்க ரெண்டு பேருக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, பாட்டு இருக்கு. படத்துல வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு புரியாமே ஒரு மாதிரி லேகா வந்து போயிட்டு இருக்குது. அப்படியே அந்த இன்டர்வல் சீன்ல தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் ஆஃப் பக்கம் போனோம் அப்படின்னா செகண்ட் ஆஃப் வந்து நிஜமாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுத்துருந்தாங்க, எமோஷனலாக உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்க பார்க்கும்போது இது நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஆல்ரெடி ஒரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கும். ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பார்த்த விஷயங்கள்லாம் அந்த படத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெய் அவர்கள் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தார். செகண்ட் ஆஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பண்ணியிருக்காரு, அவருக்குனே ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்னசென்ஸு, அப்புறம் சின்ன சின்னதாக காமெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த படத்துலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த கோவத்தோடு வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய சீன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஜெய் அவர்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்தது அதுல்யா ரவி, இவங்களுக்கு படத்தில் வந்து பெரிய அளவுலாம் ஸ்கோப் இல்லை. ஜெய், அதுல்யா, ரவி இவங்க ரெண்டு பேருக்கான அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸில் வராங்க. அப்புறம் படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீன்ஸ் மட்டுமே வந்தாலும் வரக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் அதுல்யா ரவி வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அஞ்சலி நாயர், இவங்க வந்து செகண்ட் ஆஃபில் வராங்க, எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வம்சி கிருஷ்ணா, வம்சி கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டரில் பிளே பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டீசெண்டான வில்லனாக தான் இருக்காரு, ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து தான் ஒரு ஆக்ஷன் வில்லனாகவே மாறுறாரு. அந்த மாதிரி தான் அவருடைய கதாபாத்திரமும் இருந்துச்சு. ஸோ சொல்ல போனால் செகண்ட் ஆஃபில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து வித்யா பிரதீப், வித்யா பிரதீப்புமே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. ஆனால் பெரிய அளவில் வந்து இதில் செகண்ட் ஆஃபில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேரக்டராக பார்க்கும்போது கேரக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக சுனில் ரெட்டி, சுனில் ரெட்டி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தான் வந்து இந்த படத்தில் ஒரு மினிஸ்டர் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அதுல்யா, ரவி, ஜெய் அவங்களோட போர்ஷன்ஸில் ஒரு சில காமெடிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் சுனில் ரெட்டி அவர்கள் வந்து வில்லன் கலந்த மினிஸ்டராக இருக்காரு, வில்லன் கலந்த காமெடி இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய காமெடிஸ்லாம் செகண்ட் ஆஃபில் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்தா மாரிமுத்து அவர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து அவங்களுடைய கேரக்டரை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக படத்துடைய டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது எஸ்கே வெற்றி செல்வன் அவர்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதையாக வந்து ஒரு நார்மலான ஒரு கதை தான், ஆனால் இதே கதையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னா படமே வந்து சூப்பராக வந்திருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கர லேக்காக போயிட்டு இருக்கு, லவ் பர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க, ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு, வச்சிருக்கக்கூடிய இடமும் நல்லா இருக்கு. ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஏதோ ஒரு படத்தில் பார்த்த ட்விஸ்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி கேரக்டரைசேஷனுமே வந்து அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருடைய கேரக்டருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா படம் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் இப்போ நடக்கக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக், இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ படத்தினுடைய டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது சாம்சியஸ் அவர்கள் தான் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் வந்து சாம்சியஸ் அவர்கள் பிஜிஎம்ல பிச் எடுத்துருவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் ரெண்டு பாட்டு இருக்கு, ரெண்டு பாட்டுமே பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோரில்
வேலை வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஜேபி தினேஷ் குமார் அவர்கள் பண்ணியிருக்காரு. இவருடைய விஷுவல்ஸ் எல்லாமே படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் வந்து விஜே சபு ஜோசப் அவர்கள் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர லேக்காக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். அதே மாதிரி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் பேசக்கூடிய சீனில் வந்து அப்படியே ஜம்ப் தெரியும், வேற ஒரு டேக் வந்து எடுத்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு ஜம்ப்லாம் வந்து தெரியற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். மற்றபடி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயம் ஃப்ளாஷ்பேக்ல நடந்தது, இந்த ரெண்டுத்தையும் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து காட்டிட்டு இருந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலாக அந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாசிட்டிவ்ஸ்ல வந்து கதை ஓகே, செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ட்விஸ்ட் வச்சிருந்து நல்லா இருந்துச்சு, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர லேக், லவ் போர்ஷன் சரியாக ஒர்க் அவுட் ஆகல, யாருடைய கேரக்டரைசேஷனுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்க்ரீன் பிளேல கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஓவராலாக அந்த எண்ணி துணிக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம் தான். ஸோ நீங்கள் இந்த எண்ணி துணிக படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி V4 மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய் சங்கர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் V4U மீடியா.